நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு தேவன் ஏன் அமைதியாய் இருக்கிறார் என்கிற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விகள் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அமைதியாக இருக்கிறார், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறார், எத்தனையோ பேருடைய சாட்சியை நம்ம கேள்விப்படுகிறோம், அந்த சாட்சி நமக்கு உற்சாகமாக இருக்கிறது. ஐயோ இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு மாற்றிட்டாரு. அந்த சாட்சியை கேட்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கிரியை செய்கிறாரு, ஏன் ஜப குறைவா, நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, நான் ஜெபம் பண்ணுறவங்கெல்லாம் அதிசயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் நான் என் விஷயத்தில் மட்டும் கர்த்தர் இன்னும் தாமதம் பண்ணுறாரு, இத்தனை வருஷமா ஆண்டவர் கேட்கலையே. இப்படிப்பட்ட கேள்விக்குறிகள் நிறைய பேருக்குள்ளே இருக்கும். ஆனால் இல்லை, நீங்கள் நினைக்கிறது மாதிரி நம்முடைய ஆண்டவர் அமைதியாக இல்லை அப்படின்னு இன்றைக்கு சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். நம்ம வாசித்த இந்த வசனத்தில் வேதம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கையை ரொம்ப வெறுப்பாக நினச்சாங்க. எல்லாருடைய கண்களும் ஒரே ஒரு ஏக்கத்தை பார்க்குது, இந்த மனுஷங்களெல்லாம் ஆண்டவர் எப்போ சங்கரிப்பார், எப்போ நியாயம் தீர்ப்பார், ஆண்டவர் ஏன் இவங்களை விட்டு வச்சிருக்கிறாரு, இவங்க செய்கிற பாவம் ஆண்டவருக்கு கேட்கலையா, ஆண்டவருக்கு ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரா, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த ஜனங்களுடைய இருதயங்கள் கர்த்தரை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஏலியினுடைய பிள்ளைகள் வந்து பேலியாளின் மக்களாய் வாழ்ந்தார்கள். இவர்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, ஆசாரியனுக்கு உரிய பங்கை இல்லாம ஆசாரியனுக்கு இல்லாத பங்கையும் தங்களுக்காக அவங்க வேணும்னு கேட்கிறாங்க. நீங்கள் ஆசாரியனுடைய பங்கை குறித்து வேதத்தில் நீங்கள் ஒன்று வாசிக்கும் போது வாசிக்க முடியும். லேவியராகமும் 7 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமும் 7 அதிகாரத்தில் 26 வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லேவியராகமும் 7 அதிகாரத்தில் 26 வசனத்தை வாசிக்கலாமா? உன் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது 28 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலிகளை செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சன்னதியிலே கொண்டு வருவானாக, கர்த்தருக்கு தகன பலியாய் படைக்கப்படுகிறவைகளை அவன் தை கைகளிலே கொண்டு வர வேண்டும், மார்க்கண்டத்தையும் அதனோட கூட அதன் மேல் வைத்திருந்த கொழுப்பையும் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாடும் பலியாக அசைவாட்டும்படி கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலியிட்டதின் மேல் தகனிக்க வேண்டும், மார்க்கண்டமும் ஆரோனையும் அவன் குடும்ப குமாரரையும் சேரும். உங்கள் சமாதான பலிகளில் வலது முன் தொடையை எடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜனங்கள் பலியிடுவதற்காக ஆட்டையோ மாட்டையோ இல்லை என்றால் காளையையோ கொண்டு வந்து பலி செலுத்தும் போது அவர்கள் கொழுப்பை முழுவதுமாக தகனிக்க வேண்டும். ஆனால் ஆசாரியனுக்கு அதில் ஒரு பகுதியை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. ஆசாரியன் புசிக்கிறதுக்கு என்ன பகுதியை கொடுக்குறாருன்னா, நெஞ்சு பகுதி, அதுக்கப்புறம் இந்த தொடை பகுதி. பொதுவாக இந்த கறி எடுக்க போகிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நெஞ்சு பகுதி வந்து அவங்களுக்கு ரொம்ப எல்லாருமே நெஞ்சு பகுதியில் கொடுப்பா, எனக்கு நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் இறைச்சியை கொடு, அது இருக்கா அந்த ஏரியாவில் உள்ள இறைச்சி இருக்கா, ஏன்னா அது நல்லாயிருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் ஏற்கனவே ஆசாரியர்களுக்கு எந்த பகுதியை கொடுத்துருக்கிறாருன்னா, ரொம்ப பெஸ்ட்டான பகுதி தான். அவங்க சாப்பிட்றதற்காக ஆசாரியருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ரொம்ப நல்ல பகுதியை தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த ஏலியனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு அது பத்தாது, எங்களுக்கு அது போதாது, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
கொழுப்போடு சேர்ந்து நாங்கள் அதை புசிப்போம். அப்ப ஆசாரியர்கள் அவனிடத்துல சொல்றாங்க, எப்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ கேட்கிற இறைச்சி உனக்கு தருகிறோம், எக்ஸ்ட்ரா வேணா நீ எடுத்துக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா நாங்க கொழுப்பை முதலாவதாக தகனிச்சுக்கட்டும். முதலாவதாக ஜனங்கள் வந்து பலியை கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த பலியை ஆண்டவரிடத்துல செலுத்திட்டு அதற்கு பிறகு நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா அவர்கள் அதை கேட்கவே இல்லையா, இல்ல இல்ல எங்களுக்கு உடனே வேணும், நாங்கள் அவ்வளோ நேரம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கொழுப்பு வந்து தகனிச்சுட்டே இருக்கும்போது மூணு குரடுள்ள ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து அதை குத்தி அதில் எவ்வளவு இறைச்சிகள் அவங்களுக்கு வருதோ எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அம்மா இதெல்லாம் பார்க்கும்போது ஆலயத்தில் பலி செலுத்த வந்த ஜனங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பாம ஆண்டவரோடு கூட அந்த பலி செலுத்ததை அருவறுப்பா நினைச்சு கர்த்தரை விட்டு பின்மாறி போகிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிருச்சு. அது மட்டுமல்ல, இவங்க செஞ்ச பாவம் அந்த ஆலயத்திலே வருகிற ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து அவர்களை அசுத்தம் வலுக்கட்டாயமாய் அவர்களை பிடித்து அசுத்தமான காரியத்தை செய்யற. இப்போ ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வருது, ஆண்டவர் ஏன் இவங்களை விட்டு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறாரு, இவங்க இவ்வளவு துணிகரமா செய்யறாங்களே, ஆண்டவர் உடனே அடிச்சிருக்க கூடாதா, ஒரே நாள்ல கர்த்தரால அடிக்க முடியாதா. ஊசா என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய பெட்டிய தவறுதலா அவசரப்பட்டு பிடிச்ச உடனே அவனுக்கு அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் வந்துச்சு இல்ல, அவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான் இல்ல, கர்த்தர் இந்த காரியத்தை செய்யும் போதே இவங்களை அடிக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள அந்த கேள்விகள் எழும்பி கொண்டே இருக்குது. ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அமைதியா இல்ல, கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருந்தார், அவர்கள் செய்கிற அக்கிரமத்தை கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருந்தார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அற்புதம் செய்வதற்கு ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு கர்த்தர் எதை மிக அதிகமாய் கையாளுகிறார் அப்படின்னா அவர் ஒரு அமைதியை தான் கையாளுகிறார். என்னுடைய ஆண்டவர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஆண்டவர் தடாலடியா செய்யணும், உடனே ஆண்டவர் செய்யணும், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த காரியம் நடக்கணும், நம்ம ஜெபிச்ச உடனே அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்முடைய சிந்தைகள் தோன்றும். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை செய்வதற்கு கர்த்தர் எதை ரொம்ப கடைபிடிக்கிறார்னா, கர்த்தர் அமைதியாயிருந்து நமக்காய் காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு வெற்றியை தருவதற்கு அவர் எதை கடைபிடிக்கிறார்னா அமைதியை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினது, ஆண்டவர் இந்த இடத்திலே அமைதியாக இருக்கிறாரு, இந்த அமைதி எதை செய்யுது அப்படின்னு சொன்னா, இவர்கள் யாருக்குமே தெரியாம வேதம் சொல்லுது, இந்த சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளை ஆண்டானை கர்த்தர் வளர்த்து கொண்டிருந்தார். ஆமென். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லும், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அந்த 1 சாமுவேல் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 அதிகாரம், நீங்கள் 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டா ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரச்சித்தனமான தரிசனம் இருந்ததில்லை. நீங்கள் 7 வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏலி வயதானவனாய் மாறிவிட்டான், ஏலி ஸ்தூலித்த மனுஷனாய் மாறிட்டான், அவரால் இனி ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. வேதம் சொல்லுது அவனுடைய கண்கள் இருளடைஞ்சிருச்சு, அவன் ஒரு இடத்துல ஓரத்தில் அவன் உட்காந்துருக்கான். இப்போ அந்த ஆசாரிய ஊழியத்தை திரும்பி செய்ய வேண்டியது யார் அப்படின்னா, ஓப்னி பினகாசி என்கிற இந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் 2 பேரும். ஆனா இந்த 2 பிள்ளைகளும் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். போஜன பிரியர்களா இருந்தார்கள், மாமிச பிரியர்களா இருந்தார்கள், அவர்கள் செஞ்ச பாவம் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். சாதாரண பாவம் இல்ல, ஆண்டவர் அவர்களை அழிக்கிறதற்கு சித்தம் கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
துண்ணிகரமா பாவம் செஞ்சாங்க. தப்புன்னு தெரியும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க, ஆனா துணிகரமா பாவம் செஞ்சாங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு இனி தங்களை வழிநடத்துவதற்கு ஆள் இல்லை, கர்த்தரும் மௌனமா இருக்கிறாரு. ஆனா எல்லாரும் மௌனமா இருக்கிற ஆண்டவரை பார்க்கும் போது இவர்கள் யாருக்குமே தெரியாம அதே இடத்துல அந்த வீட்டுல அந்த காம்பவுண்டுக்குள்ள ஆண்டவர் ஒரு சின்ன மனுஷனாகிய சாமுவேலை கர்த்தர் வளர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல என்ன பேசினார் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுடைய கண்கள் ஒருவேளை கர்த்தர் அமைதியா இருக்கிறது போல நீங்க தெரியலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் அமைதியா இல்ல, நான் ஒரு காரியத்தை உனக்காக வளர்த்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம்முடைய வாழ்க்கையில முதல்ல என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருது அப்படின்னா, நம்முடைய கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வளர்த்து கொண்டு வருகிறார். நம்புறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க கண்டுபிடிக்கல, ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கே தெரியாம அந்த ஆசீர்வாதம் வளர்ந்து கொண்டே வருகிறது.